இன்றைய தினத்துக்கு உண்டான குட்டி ஸ்டோரி. ஒரு சமயம் பார்த்துட்டேன்னா ஒருத்தர் அவசர அவசரமாக பேருந்தில் போகிற, அப்படி போகும்பொழுது ஒருத்தர் நின்றுருக்கார், நின்றுருக்கோம், சார் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க அப்படின்னு சொல்கிறார். அவர் கவனிக்கவே இல்லை. திருப்பியும் சொல்கிறார், சார் கொஞ்சம் தள்ளி நில்லுங்கன்னு சொல்கிறார். அவர் கவனிக்கவே இல்லை. திருப்பியும் சொல்கிறார், சார் கொஞ்சம் தள்ளி நில்லுங்க அப்படின்னு சொல்கிறார். அவர் பாட்டுக்கு எங்கேயோ பார்த்துட்டுருக்கார். இவருக்கு ஒரே கோபம், ஓங்கி அந்த கோபத்தில் ஏற்கனவே அவசர அவசரமாக வந்திருக்கார், பதட்டத்தோடு வந்திருக்கார், வேக வேகமாக வந்திருக்கார். உடனே இவருக்கு கோபம் வந்து தள்ளி நில்லுங்கன்னு சொல்கிறார், கேட்கவே மாட்டேங்கன்னு ஓங்கி ஒரு அடி வச்சுட்டேன். அடிச்சோடனே, ஏங்க என்ன அடிச்சிங்க அப்படின்னு, ஏங்க அடிச்சிங்களா, என்னையா பேசுன்னு திருப்பி இன்னொரு அடி, திருப்பி இன்னொரு. எத்தனை நேரம் சொல்கிறார், தள்ளி நின்று தள்ளி நின்று, ஏன் தள்ளி நிற்க மாட்டேங்க, எப்போங்க சொன்னீங்க, இப்போ தான் சொன்னேங்க. கிட்டத்தா நபர் சொன்னார், சார் உண்மையாக நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, எனக்கு நீங்கள் சொன்னது கேட்கலன்னு இல்லை, என்னுடைய எனக்கு வந்து காது வந்து அவ்வளோ கேட்காது, எனக்கு வயசாகிடுத்து, ஒரு சமயம் ஆக்சிடெண்ட் ஆச்சு, அதுலேருந்து காது கேட்கறது கிடையாது அப்படின்னு ஒன்று. இவருக்கு அப்படியே கண்ணுலேருந்து தண்ணி, ஐயோ பெரிய தப்பு பண்ணிவிட்டவன், அவருடைய நிலை தெரியாத, நம்ம அவசரமாக போகிறோம், நம்ம ஆத்திரமாக கிளம்புறோம், நம்ம வேக வேகமாக செயல்படுறோம்னு சொல்லிட்டு அவளை சத்தம் போட்டு விட்டோமே, அவரை அடிச்சு விட்டோமே, என்னோட வயசு ஜாஸ்தியாக இருக்கார். அவர் ஒவ்வொன்றா யோசிக்க ஆரம்பித்தார், ஆஹா நம்மளோட வயசு ஜாஸ்தியாக இருக்கிறவ அடித்தோமே, அவள் வயசானவா தெரியாமல் அடிச்சு விட்டோமே. அப்போது ஒரு மனிதனுடைய எந்த விஷயம் எல்லாத்தையும் மாற்றுறது, ஆத்திரம், அவசரம், வேகம், கோபம், இந்த நிலை வரும்பொழுது தான் என்ன பண்ணுறோன்னு தனக்கே தெரியறது கிடையாது. இதிலிருந்து என்ன பண்ணுறது, எல்லாத்துக்கும் வருது இல்லையா கோபம், எல்லாத்துக்கும் வரும் இல்லையா, எனக்கும் வரும், உங்களுக்கும் வரும். இப்போ இந்த நிலை மாறுறதுக்கு என்ன பண்ணுறது, இதை நிறைய பேர் யோசிக்கிறது உண்டு இல்லையா. இந்த நிறைய மாறுறதுக்கு நம்ம நிறைய தியானங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள். நிறைய ரிஷிகளுக்கு கூட கோபம் வந்துருக்கு, அந்த அவசரம் அந்த ஆத்திரம் கொஞ்சம் நம்ம கம்மி பண்ணிவிட்டோன்னா போதும், எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வெற்றி உண்டு. சரி இதுவும் இயற்கை கொடுத்தது, இதுவும் நல்லதுக்கு தான் அப்படிங்கிற ஒரு யோசனை சில விஷயங்களுக்கு சக்ஸஸ். ஆனால் சில பேர் சொல்கிறது உண்டு, சார் எல்லா நேரத்துலையும் அப்படி இருக்க முடியாது. அதுதான் பெரிய ஞானி ஒருத்தர் சொல்கிறார், காரணத்தோட கோவப்படுங்கிறார். காரணம் இருந்தால் கோவப்படலாம், தப்பு கிடையாது, காரணத்தோட கோவப்பட்டு தான் ஆகணும். ஒரு சில விஷயங்களுக்கு நீங்கள் கோவப்பட்டு தான் ஆகணும், தப்பே கிடையாது. ஆனால் எல்லா காரியத்துக்கும் கோவப்படுறத அறவே தவிர்த்துக்கணும். பதட்டம் என்றைக்கும் உதவாது, அதனால் பதட்டத்தை விட்டுறணும், கோபத்தை முடிஞ்சளவு விடணும். காரண காரியத்துக்காக படுறது தப்பே கிடையாதுன்னு சொல்லுவாங்க.